வீடியோவில் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய சுவையான வாழைப்பழ அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாழைப்பழம் அல்வா செய்கிறதுக்கு 7 ரஸ்தாலி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் தோல் உரிச்சு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பையும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சு. சூப்பராக கமகமனு வாசனையாக இருக்குது. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதே கடாயில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். அல்வாவோட ஸ்பெஷாலிட்டியே வந்து நம்ம வதக்குறதுல தான் இருக்குது. கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு சுகர் பத்தலைன்னா 1/2 கப் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் போட்டு சிறிதளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி செய்யாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய்த்தூளை பொடி பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நுணுக்கியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கெட்டியான ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் நம்ம கை விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கலரிங்காக 1 டேபிள்ஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அழகாக மேலே வந்து கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் அல்வா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த அல்வா செய்கிறதுக்கு வாழைப்பழம் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.